தருமபுரியில் வெற்றிலை விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்ட மக்களின் பிரதான தொழில் விவசாயம். தருமபுரி, நல்லாம்பள்ளி, அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் வெற்றிலை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த வெற்றிலை சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, பெங்களூரு, ஓசூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை அதிக அளவு உள்ள நிலையில் வெற்றிலை சாகுபடியில் போதிய விலை இல்லாததாலும் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தாலும் பாதிப்பு அடைந்து நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் நிலை உள்ளது. இது பற்றி நல்லாம்பள்ளி விவசாயிகள் நல்லாம்பள்ளி, கோம்பை, அப்பனஅள்ளி கோம்பை ஆகிய பகுதிகளில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வெற்றிலை தோட்டங்கள் உள்ளன. வெற்றிலை பறிப்பவர்களுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் 300 கோழி கொடுக்க வேண்டியுள்ளது. இடைத்தரகர்களால் எங்களது வெற்றிலைக்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்று வெற்றிலைக்கு உரிய விலை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு இல்லாத வறட்சி இப்போ வந்து நிலவிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கே தண்ணீர் இல்லை. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் நலிவடைஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வெத்தலையின் வரத்து வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் விலை வந்து ரொம்ப சரிவாக இருக்குது. 1 கிலோ 1 கவளி வந்து 80 ரூபா வந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 ரூபா விற்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வெத்தலை வகையில் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க.